ஒரு சின்ன கோரிக்கை ஒன்று வைக்கலாம் இருக்கிறோம். கரூர்ல நிறைய பிசினஸ் பீப்புள் தட் we will all definitely benefit in the session by the distinguished speakers. This the scenario of slowdown of all the industries, well, the MSMEs have a look at what the Tamil Nadu state government has been now going on. Ease of doing business, companies have come in and ease of doing business and signed with the government of Tamil Nadu. Office bearers of CII, delegates, ladies and gentlemen, it gives me the B. Benjamin, Honorable Minister for Rural Industries, Small Industries, Government of Tamil Nadu. Innovation, new change, initiative, introduction of new technology. அப்படின்னால ஈக்குவேஷன் சொல்லலாம். கஷ்டப்பட்டு கடினப்பட்டு உழைத்து முன்னேறக்கூடிய உத்வேகம் படைத்த ஒரு ஊர் தான் கரூர். நீங்க பார்க்கக்கூடிய பெரும் தொழில் அதிபர்கள் நீங்க பாருங்க. அம்பானி சார் இருப்பாங்க, பெரியவர் சீனியர். அவர் ஆச்சரியப்படுற மாதிரி போஸ்டர் இருக்கும். அவருடைய வளர்ச்சி, கடின உழைப்பு, இன்னைக்கு அவருடைய உச்சத்தை எத்தனை, இன்னைக்கு எல்லாரும் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் பாசிபிள் ஒன்லி இஃப் த க்ரோத் இது எல்லாத்துக்கும் வந்து கிரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்டாக வந்து எமிஷன் வந்துட்டு இருக்கு. சைனா இஸ் அ லீடிங் கண்ட்ரி க்ரோத் இன் 5 இயர்ஸ். ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தொழில் முனைவர்கள், கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊர், பல்வேறு சிரமங்களை எல்லாம் தாண்டி பல தொழில்களிலே நாம் முன்னேறி இருக்கிறோம். ஆனால் முதல்ல தொழில் பண்ணுறதுன்னா இந்த மாதிரி ஒரு வழிகாட்டுதல் முறைகள் தான் இருக்காது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து எப்படி நாம் தொழில் செய்ய வேண்டும், எப்படி தொழில் செய்வதிலும் நாம் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த சிஐ அமைப்பு, எம்எஸ்எம்இ மூலமாக வரலாம் ஒரு அமைப்பாக செயல்பட்டு புதிய இந்த இருக்கக்கூடிய போட்டி உலகில் தொழில் செய்வது என்பது மிகவும் சிரமம். கட்டாத பெரிய நம்ம இப்போ பாறைகளில் போய் இருக்கிற மாதிரி தொழிலதிபர்கள கையெழுத்தே வாங்காமல் ஒரு பேப்பரில் நிரவ மொழியாக ஒரே டாக்குமெண்ட் போதிய டாக்குமெண்ட்டை கொடுத்து எத்தனையோ 1000 கோடி 9000 கோடி நினைக்கிறேன் கொடுத்தாங்க, வாங்கிட்டு போயிட்டார். நாங்கள் ஒழுங்காக கட்டுறவங்களுக்கு லோன் கொடுங்கிறத எங்களுடைய பெரிய கோரிக்கை. அது எல்லாரும் மனசுலையும் இருக்கு நினைக்கிறேன். ஹிமாச்சல் இருந்து வருது 6000 மெகாவாட் கொண்டு வராங்க. நம்முடைய மின்துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் பல தடவை பதில் சொல்லியிருக்கார். ஹிமாச்சல் இருந்து கொண்டு வர 6000 மெகாவாட் அங்கே வந்து பிரித்து நமக்கு 4000 மெகாவாட்டும் கேரளாவுக்கு 2000 மெகாவாட். ஆனால் கேரளா என்ன 2000 மெகாவாட் வேணும்னு கேட்கவே இல்லையா, வேணும் நம்மளே எடுத்துக்கலாம் அன்னைக்கு அமைச்சர். காரணம் என்னென்னா அங்கே இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது. அங்கே இண்டஸ்ட்ரீஸ் இருந்ததுன்னா கம்யூனிஸ்ட் கொடி ஊழிவாங்க. ஆனால் எல்லா வசதிகளும் செய்யக்கூடிய செய்து கொடுக்கக்கூடிய அரசு, மாநிலத்தின் புரட்சி துறை அம்மாவுடைய அரசு, தொழில் எங்களுடைய துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அமைச்சர்களை பார்க்கும்பொழுது கூட கேட்டிருக்கிறேன். என்ன கேட்டிருக்கோம்னா, கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய் அளவுக்கு அந்நிய செலாவணியை கொடுக்கக்கூடிய ஒரு நகரம் நம்ம ஊருக்கு ஒரே மாதிரி தான் போடுறாங்க, மற்ற ஊரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாங்க. அதனால நம்ம ஊருக்குன்னு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்னு சொல்லி தனி ஃபண்ட் ஏதாவது எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறோம். ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் இண்டஸ்ட்ரீஸ் வளரும். இண்டஸ்ட்ரீஸ் வளரும் பொழுது தான் நம்ம வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இருந்தாலும் இன்னைக்கு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் என்பது மிக அதிகம். எல்லா ஊரும் வேலை இல்லைமா, நம்ம ஊரில் வேலை ஆட்கள் தேவைன்ற போர்டு தான் பார்க்குறேன். எல்லா டெக்ஸ்டைலாக இருக்கட்டும், எதுலையாக இருக்கட்டும், கொசுவலையாக இருக்கட்டும், மாண்புதான் புரட்சி தேவை அம்மாவில் இருக்கும் பொழுது இந்தியாவுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினார் புரட்சி தேவை அம்மாவர். முதல் மாநாடு இந்த 2015 நடந்தது. அது வந்து 242,000 கோடி ரூபாய் அளவிற்கான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டன. அதே போல இரண்டாவது உலக முதலீட்டாளர் மாநாட்டை மாண்புது தமிழகத்துடைய முதலமைச்சர் நான் எடப்பாடியார் அவர்கள் நடத்தினார். அதில் 3,431,00,000 ரூபாய்க்கான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது. அதில் முதன்முறையாக கரூரில் இருந்து கூட தொழிலதிபர்கள் தான் கலந்து கொண்டு அதில் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்கள். நானும் இந்த மாநாட்டிற்கு போகும்பொழுது அவர்கள் எல்லாம் அப்போ 825 எலக்ட்ரிக் பஸ் எல்லா சிட்டிகள்லையும் வருது. பெரிய சிட்டியில் மெட்ரோ இது சாரி மாநகராட்சியில் சென்னை கோவை அது போல ஊர்களுக்கு அது முதல் கட்டமாக. அடுத்தது சிபாட்டி என்ற ஒரு அமைப்பில் கையெழுத்து போட்டிருக்கிறோம். அதில் 2000 பஸ் எலக்ட்ரிக் பஸ் வருது. மிக விரைவில் கொஞ்ச நாளில் BS6 வரப்போகுது. BS4 கிடையாது, 5 கிடையாது.
இன்டர்நேஷனல் ரூல் படி பிஎஸ் ஃபைவ் கிடையாது நம்ம நாட்டில், அடுத்து பிஎஸ் சிக்ஸ் வரும். ரிலாக்ஸ் பண்ணி நிறைய லோன் கொடுக்குறார். எல்லா பசங்க எல்லாம் எல்லாம் படிச்சு வந்துட்டாங்க, எல்லாம் மாஸ்டர் டிகிரி தான், யூஎஸ்சி யூகே தான் படிச்சு வந்திருக்காங்க. தொழில் பண்றதுக்கு நிறைய ஆர்வமா இருக்காங்க. உங்களுடைய ஒத்துழைப்பு தான் அவங்க எல்லாம் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதே போல இந்த மிக சிறப்பான ஒரு குறுசிறு மட்டும் நடத்துகிற தொழில் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதையும், இதன் விளைவாக ஜவுளி ஆயத்தாடைகள் தோல் பொருட்கள் முதலான வழக்கமான துறைகளோடு பல்வேறு நவீன தொழில்கள் உள்ளிட்ட அனைத்து தொழில்களிலும் இந்த தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்ந்து வருவதையும் இங்கே நான் பெருமையோடு முதற்கண் குறிப்பிட விரும்புகின்றேன். இந்த மாநாட்டின் மூலமாக கரூர் மாவட்டத்தில் மட்டும் 2,000 கோடி ரூபாய் முதலீட்டை செய்வதற்கு 838 குறுசிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடப்பட்டுள்ளன என்பதையும் மகிழ்ச்சியுடன் குறிப்பிட விரும்புகின்றேன். இந்த நல்ல கலையில் குறுசிறு மற்றும் நடுத்தர தொழில்களின் வளர்ச்சிக்கு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு சிறப்பான நடவடிக்கை முக்கியமான சிலவற்றை இங்கே நான் குறிப்பிட எனது கடமை என கருதுகின்றேன். எம்எஸ்எம்இ வளர்ச்சிக்கான தொழில் சூழலையும் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸையும் தொடர்ந்து மேம்படுத்துவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவர் அம்மாவின் அரசினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் சிறந்த முறையில் இன்னைக்கு உறுதிபட இன்னைக்கு நிறைவேற்றி வருகின்றார்கள். 2 கோரிக்கைகளை அழைத்திருக்கிறார்கள். அதை எனக்கு முன்பாக நமது மாவட்ட அமைச்சர் அவர்களும் பேசியிருக்கிறார்கள். சிப்கோ தொழிற்பட்டைகளில் தொழிலாளர்கள் தங்கும் வசதிகளை விடுதிகளை சிப்கோ மற்றும் தொழில் முனைவர் சங்கங்களின் கூட்டு முயற்சியில் அமைப்பதற்கு பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. அது அரசுடைய கொள்கை என்று தெரிந்து கொள்கிறது. நிச்சயமாக இந்த கரூர் மாவட்டத்திற்கு தாங்கள் சொன்னது போல அவர்களுக்கு அவருக்கு தேவையான விடுதிகள் தொழிலாளர் தங்கும் விடுதிகளை அமைப்பதற்கு நமது மாவட்ட அமைச்சரோடு மாவட்ட தமிழக முதலமைச்சர் ஆனால் அவரோடு கலந்து ஆலோசித்து அதற்கான நடவடிக்கை நிச்சயமாக எடுப்போம் என்பதை உறுதியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று தொழிலாளர் வீட்டுறுதி அந்த மருத்துவமனை இங்கே தனியாக அமைக்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். நிச்சயமாக அதையும் மாண்புமிகு நமது மாவட்ட அமைச்சர் போக்குவரத்து துறை அமைச்சரோடு மாண்புமிகு தமிழக முதலமைச்சரோடு கவனத்திற்கு எடுத்துச் சென்று நிச்சயமாக இந்த மாவட்டத்துடைய தொழில் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்வோம் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன்.